உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் ஹாஷ்டாக் விகடன் பிரைம் டைமில் புது வரவு. உங்கள் அபிமான அலைகள் மெகா தொடர் வரும் திங்கள் முதல் சனி வரை இரவு 8:30 உங்கள் விகடன் டிவி யூடியூப் சேனலில் காண தவறாதீர்கள். மிஸ் பண்ணாம பார்ப்பதற்கு கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள். கூடவே பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். சார் வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? டேய், நீ எதுக்குடா இங்க வந்த? வந்தவனை வான்னு சொல்லாம ஏன் வந்தேன்னு கேக்குறீங்களே சார். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல சார், உங்க தயவுல ஒரு புது பைக் வாங்கிட்டேன். நீங்க கொடுத்த காசும் கொஞ்சம் செலவாயிடுச்சு. அதுக்கு? ஒண்ணும் இல்ல சார், என்னோட மேக்கப் ஸ்டுடியோ மாதிரி இன்னொன்னு ஆரம்பிக்கலாம்னு நினைச்சேன். இடம்லாம் பார்த்துட்டேன் சார். சொந்தமாலாம் கிடையாது, ரெண்டுக்கு தான். என்ன, அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க சார். கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார். என்னடா தும்ரா, என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்குற. என்ன சார், நான் உங்களை காட்டி கொடுக்காம ஹெல்ப் பண்ணியிருக்கேன், அதுக்கு நீங்கள் திரும்ப எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அதுக்கு தான் போய் பணம் வாங்கினேன்ல. அப்போ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் சார். என் ஒர்த்து என்னன்னு தெரியாமல் கொடுத்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டேன். அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன், நான் மட்டும் அன்னைக்கு வந்தவங்க கிட்ட உண்மையை போட்டு கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்? என்னை ஏமாத்தி மாஸ்க் ரெடி பண்ண வச்சீங்க, இத போலீஸ் கிட்ட சொன்னா என்ன நடக்கும்? ஆனா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல சார். உங்களுக்கு நல்லது தானே பண்ணிருக்கேன், திரும்ப எனக்கு நல்லது பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறேன், அவ்வளவுதான். கேக்குற விதத்துல கேட்டாதான் சார் பணம் கிடைக்குது. இல்ல சார், ஏண்டா பேச மாட்ட, எல்லாம் என் நேரம். ஏய், இந்த இதில் நீ கேட்ட பணம் இருக்கு, கூடவே ஃபாரின் சரக்கும் இருக்கு. இது நீ எங்களுக்கு பண்ண ஹெல்ப்புக்கு தான், சரியா? அது காஸ்ட்லி சரக்குடா. பரவாயில்ல விடு, நம்மளை காட்டி கொடுக்காம இருந்தா அவனுக்கு பண்ணனா விடு. டேய், ஆனா டேய், இதுதான் கடைசி தடவையா இருக்கணும், திருப்பி வந்து கொண்டுடுவேன். ட்ரை பண்றேன் சார். ம், கிளம்பு. ஓகே சார், வர. ஏய் தேங்க்யூ. வராத, போட, போயிட்டே வரா. அட என்ன சார், வரவன் புறவெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருக்கான், பணம் தண்ணியா போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, நம்மளாம் நடு ரோட்டுக்கு போயிட வேண்டிதான். இரு இரு, ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமே பிசினஸ் ஆரம்பிப்போம், அப்புறம் எல்லாமே சரியா போயிடும். ஃபாரின் சரக்குனாலே வேற மாதிரி போதாதான், அப்படியே மெதுவா ஏறுது. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. டேய், இங்க பாரு. ஓ, வாயா 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 வாயா, மறுபடியும் மாஸ்க் மாட்டிட்டு வந்துட்டியா? இப்ப யாரையா குத்த போற? அப்போ அந்த மாஸ்க போட்டு அவன் என்ன பண்ணு உனக்கு தெரியும்? ஓ, அப்ப நீ அவன் இல்லையா, ஒரிஜினலா நீ? டேய், இவன மாதிரி மாஸ்க யாருக்கடா பண்ணி கொடுத்த? அது அன்னைக்கு வரைஞ்சு கொடுத்தனே. அது உண்மை கிடையாதுன்னு உனக்கு தெரியும். டேய், நீ வேற யாரையும் ஒருத்தனை வரைஞ்சு கொடுத்துருக்க. நான் ஒன்னும் வேற யாரையும் வரைஞ்சு கொடுக்கல. அப்படி ஒருத்தன் இல்லவே இல்லை. டேய், அப்புறம் எதுக்குடா அந்த மாதிரி வரைஞ்சு கொடுத்த? காசு நிறைய கொடுத்தாங்க, அந்த சார் அப்படி வரைய சொன்னாரு. டேய், யார் அந்த சாரு? அத சொல்ல கூடாது, அது ரொம்ப தப்பு. டேய், இப்ப நீ உண்மைய சொல்லல, உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யாருன்னு சொல்றா? சார், நீங்க சினிமா போலீஸ் தானே? இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க வாடகைக்கு எடுத்தீங்க? நான் சொல்ற கடையில எடுங்க, ரொம்ப சீப்பா முடிஞ்சிரும். டேய், அடிச்சு மூஞ்செல்லாம் உடைச்சிருவேன். உண்மை சொல்றா? எதிரி, உண்மை சொல்றா? இருங்க இருங்க சார், நான் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். அவரு தான் சொன்னாரு, விக்ரம் சார்ல அவர்தான் வேற படத்தை வரைஞ்சு கொடுக்க சொல்லி
சரக்கெல்லாம் எனக்காக கொடுத்துருக்காங்க ஃபாரின் சரக்கு சார். டேய் சொல்றியா, கீழே ஊத்தவா சார். வாடா சார், வாடா சார், சரக்கு வேஸ்ட் பண்ணிடாதீங்க சார். நான் சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். சொல்டா. அவர் பேர் ஞாபகத்துக்கு வரல, ஆனா அன்னைக்கு உங்க கூட வந்தாரு ஒருத்தர். அவர்கிட்ட நான் வரைஞ்ச படத்தை கூட நீங்க கூப்பிட்டு காட்டினீங்களே, அவருக்கு தான் சார் மாட்டினேன். சூத்திரன், நம்ம நினைச்சத தப்பலடா. அந்த துரோகிதான் இவ்வளத்தையும் பண்ணிட்டு நம்ம கிட்ட எப்படி நடிச்சிருக்கான் பாத்தியா? திவ்யாவோட வீட்டுல எல்லாருமே அவன் அவ்வளவு நம்புறாங்கடா, நம்மளையே ஏமாத்திருக்கானே. பாவண்டா, இப்ப ரமி வர கல்யாணம் பண்ணிக்க போறான். மச்சான், இதுக்கு பின்னாடி கண்டிப்பா நிறைய பிளான் வச்சிருப்பான்டா. இதுக்கு மேல அவனுக்கு என்ன பிளான் பண்ணாலும் அது நடக்க கூடாதுடா. இவ ஒருத்தரோட சாட்சி போதும், எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிடலாம். டேய், இப்ப நீ சொன்னதையெல்லாம் வாக்கு மூலமா நாங்க சொல்ற ஒரு இடத்துல வந்து சொல்லணும். எதுக்கு சார்? வா, எழுந்துடா. சார், சார், அதான் எல்லா உண்மையும் நான் சொல்லிட்டேன் சார. என்னால வர முடியாது. ஏய், அடிச்சு ரெண்டு கைய உடைச்சிருவேன். அதுக்கப்புறம் யாருக்கு மேக்கப் போட முடியாது. வாடா சார். புடி சார். சார், நான் இதெல்லாம் சொன்னு தெரிஞ்சா என்ன ஏதாவது பண்ணிடுவாங்க சார். ஏய், உனக்கு எதுவும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். வா வா. சார், சார், இல்ல சார், நெஞ்சு வலிக்குது சார். நடிக்கிறியா? இல்ல சார், நெஞ்சுமா வலிக்குது சார். என்னடா? டேய் மச்சான், செத்துட்டான்டா. ஐயோ, டேய் மச்சான், இந்த பாட்டில் விக்ரம் தான் கொடுத்தான்னு சொன்னான்ல, கண்டிப்பா இதில் தான் ஏதாவது ஒன்று இருக்கும். அநியாயமா கொண்டுட்டாங்களேடா, இப்படா பண்றது? எனக்கு என்ன பண்றதும் புரியல. ஆம்புலன்ஸ்க்கு நான் கால் பண்ணி வர சொல்றேன். அந்த வீடியோ வச்சு மிரட்டினவனை யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த மேக்கப் பானையும் நம்ப முடியாது. சக்தி கிட்ட பணத்தை வாங்கிட்டு போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவான். பணத்துக்காக கண்டிப்பா செய்யறவன் தான், அதனால தான் அவனையும் பரலோகத்துக்கு அனுப்பிட்டேன். என்னடா சொல்ற? அந்த மேக்கப் மேனால என்னைக்குமே நமக்கு டேஞ்சர் தான். அதனால தான் அவனுக்கு கொடுத்த சரக்குல பாய்சனை கலந்து கொடுத்தேன். இந்நேரம் குடிச்சிட்டு ஊ ஆயிருப்பான். அப்ப இனிமே நமக்கு மேக்கப் மேன் பிரச்சனை இருக்காது. இல்ல, சரக்கு பாட்டில் காலி பண்றதுக்கு முன்னாடியே அவன் காலி ஆயிருப்பான். நம்ம கிட்டயே விளையாடி பார்க்கணும்னு நினைச்சான்ல, அதான் கதையை முடிச்சிட்டேன். அண்ணா, பெரிய லெவல் கிரிமினலா இருக்கடா நீ விக்ரம். தப்பு செய்யறது பெரிய விஷயமே இல்லை, ஆனா அதுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்கான வழியை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த யோசிக்கிற வேலையெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா, அது எனக்கு செட்டும் ஆகாது. இப்ப அடுத்து என்ன? ஹாஸ்பிட்டல் தான், அங்கதான் நம்ம அடுத்த கேம் ஆரம்பிக்கணும். யாரு ரம்யா? இந்த லூசை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. ஏய், கல்யாணம் நடக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. என்னன்னு கேளு. ரம்யா. ஹே உட்பி, எங்க இருக்க? யார் ரூம்ல தான் நீ? நான் வீட்ல தான் இருக்கேன். நீ உடனே கிளம்பி சீக்கிரம் இங்க ஓடி வா. ஏ, கல்யாணத்துக்கு Dress எல்லாம் வந்திருக்குப்பா, பாத்து செலக்ட் பண்ண வேணாமா? சீக்கிரம் கிளம்பி வா. அப்படியா? சரி சரி. அம்மாவை ஊர்ல இருந்து கேர் டேக்கர் கூட்டிட்டு வராங்க, நான் உங்களை கூட்டிட்டு வரட்டுமா? ஹே, சொல்லவே இல்ல, அத்த வராங்களா? சூப்பர், சீக்கிரம் கூட்டிட்டு வா. வந்துடுறேன். அந்த கிழவி எது கூட்டு போற? சக்தி எப்ப என்ன பிரச்சனை பண்ணுவானே தெரியாது. என் மேல எல்லாருக்கும் ஒரு சிம்பத்தி இருந்துகிட்டே இருக்கணும், அதுக்காகத்தான். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய், ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஆளுங்களை வேலைக்கு சேர்க்கறதுக்கெல்லாம் ரெடி பண்ணு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏற்கனவே என் பிளான் எல்லாம் சொதப்பிட்டேன்.
இனிமே நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும். மீறி ஏதாவது பண்ண நிரந்தரமா வீல் சேர்லயே உட்கார வச்சிருவேன். குடிங்கம்மா, இன்னும் கொஞ்சம்மா. போதும். திவ்யாக்கா, வா வா. எங்க போன? வேற எங்க போயிருப்பா? நம்மளை கொல்லணும்னு நினைக்கிறவனோட சுத்திட்டு வந்திருப்பா. வணக்கங்க. நல்லா இருக்கியம்மா? திவ்யாக்கா வா, உனக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், வந்து எது பிடிச்சிருக்குன்னு பாரு. இல்ல, எனக்கு இப்போதைக்கு எதுவும் வேண்டாம். என்னக்கா நீ கல்யாணத்துக்காக எடுக்கிறோம் வேண்டான்னு சொல்ற? அது அவ கல்யாணம் நடக்கணும்னு நினைச்சா, இப்ப அது நடக்கல, அதான் வெறுப்பாயிட்டா. ஷாலினி, ரம்யாக்கு கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு என்ன வெறுப்பு? கல்யாணம் யார் கூட நடக்க போகுதுங்கிறதான் என்னோட கவலை. எல்லாம் எனக்கு பிடிச்சவரோட தான் நடக்க போகுது, நீ மறுபடியும் ஆரம்பிக்காத. உங்களுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் போல போல இருக்கு. என்ன பண்ணி ப்ரூவ் பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல ரம்யா. நீ ஏன் ப்ரூவ் பண்ணணும்? ப்ரூவ் பண்ண வேண்டியவன் இது வரைக்கும் எதுவும் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஜெயிலுக்கு போகும்போது எல்லாம் சரியாயிடும். பார்க்கலாம் யாரு ஜெயிலுக்கு போக போறாங்கன்னு. நல்ல விஷயம் நடக்கும்போது ஜெயிலு போலீஸ் எல்லாம் பேசிட்டு டக்குன்னு முதல்ல செலக்ட் பண்ணுங்க, போய் சாப்பிடணுமா இல்லையா? உங்களுக்கு வேணும்னா போய் குட்டிக்கோங்க. அக்கா ப்ளீஸ்க்கா, வாக்கா, நீயும் வந்து பாருக்கா, வா. ஏய், அவ பெரிய மகாராணி, அவ இல்லைனா என்னை போ, நீ வந்து பாரு. அக்கா ப்ளீஸ்க்கா, வா வா வாக்கா. இதெல்லாம் தான் உனக்கு எடுத்திருக்கேன், எது பிடிச்சிருக்குன்னு பாரு. ஷாலினி, நம்ம கல்யாணத்துக்கே நான் குர்த்தா தான் போடலான்னு நினைச்சேன், நீ தான் வேணான்ட்ட. நான் வேணா குர்த்தா மாதிரி ஏதாவது எடுத்துக்கிட்டுமா? உங்க சைஸ்க்கு ரெடிமேடா கிடைக்காது, துணி வாங்கி தான் தைக்கணும். ருத்ரா, டேய் டேய் மச்சான், மச்சான் நீ சொன்ன கேட்ற பண்ற, டேய் மச்சான் டேய் பண்ற, டேய் பண்ற, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? துணி வாங்கிதான் தைக்கணும். போட்டு தெரிஞ்சிருச்சு. இவனுக்கு மாஸ்க் செஞ்சு கொடுத்த மேக்கப் அண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டார் திவ்யா. பாத்தியா ஷாலினி, நான் சொன்னல்ல அக்கா, சும்மா அவங்க சொல்றாங்க, நம்ம சொல்றியா? ரம்யா சொல்றத கேளு, இவன் நல்லவன் இல்ல, உன ஏமாத்தி கல்யாணம் பண்ண பாக்குறான். நீங்க சொல்ற பொய்யெல்லாம் என்னால நம்ப முடியாது. ருத்ரனை பத்தி எனக்கு தெரியும். ரம்யா, இவன் சொல்றது எல்லாமே பொய், எல்லாமே நடிப்பு. நடிப்புதான், ஆனா நடிக்கிறது அவன் இல்ல நீ. இங்க பாருங்க, உங்களை கொலை பண்ண வந்து சக்தி கிடையாது, எல்லாம் அந்த ராஸ்கா தான். என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்ப பேசிட்டு இருக்க பிரபு? நான் ஏன் இவங்களை கொலை பண்ண போகணும்? டேய், விக்ரம்காக தாண்டா, அவன் கூட சேர்ந்துகிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ற. அவனை போய் பார்த்து பேசுறேன். இல்லன்னு சொல்ல, இல்லன்னு சொல்லு பாக்க. ருத்ரன் விக்ரம பார்த்து பேசினது எனக்கு தெரியும், எதர்ச்சியா பார்த்து பேசினதா என்கிட்ட சொன்னான். ரம்யா, இவனுக்கு மாஸ்க் போட்டு விட மேக்கப் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டான்.
அவன் என்ன சொன்னா? நான் தான் ஏதோ பண்ணலன்னு சொல்றேன்ல, அவனை வர சொல்லுங்க, இல்லைன்னா நான் வேணா வரேன். என் முகத்தை பார்த்து சொல்ல சொல்லுங்க பாப்போம். சத்தவன் எப்படா வந்து சொல்லுவான்? அவனால இதுக்கு மேல எதுவும் பேச முடியாதுன்னு தெரிஞ்சுதானே இப்படி பேசுற? அவனை பிளான் பண்ணி கொன்னுட்டல்ல? என்னது கொன்னுட்டனா? நானா? ஐயோ அப்பாடே, உன் நடிப்பு ஒண்ணும் அப்படி ஒண்ணு நம்புற மாதிரி இல்ல. ஒரு கொலைய பண்ணிட்டு எவ்வளவு தைரியமா நிக்கிறான் பாரு. என்னங்கடா டேய் புது கதைய சொல்றீங்க? பிரபு என்ன சொல்றீங்க, கொலையா? ஆமா திவ்யா, அந்த மேக்கப் மேனுக்கு விஷத்தை கலந்து கொன்னிருக்கானுங்க இவனுங்க. அந்த விக்ரமோட சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்கான். எனக்கு சிரிப்பு தாங்க வருது. ஏன் இப்படி பழிய போட்டுட்டு இருக்கீங்க என் மேல? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்து ஒரு கதை சொன்னீங்க, இப்போ யாரையோ கொன்னட்டான கதை சொல்றீங்க? நிஜமாவே அந்த மேக்கப் பேன் செத்துட்டான், கொன்னது இவனுங்கதான். போதுங்க, ஏற்கனவே செய்யாத பழியெல்லாம் போட்டீங்க. ஃப்ரெண்டா பழகின ஒரே காரணத்துக்காக அமைதியா இருக்கேன், இப்ப நீங்க இப்படி சொல்றீங்க. டேய் திரும்பவும் நடிச்சுக்கிட்டே இருந்த உன்ன. என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றீங்களா? போலீஸ் வர சொல்லட்டுமா? ஓ நீயா போலீஸ் தானா? அந்த திமிர்ல வந்தியா? இங்க பாருங்க, நீங்க சொல்ற எதையும் நான் பண்ணல. இதுக்கு மேல நம்மள என்ன? உடம்பு முடியாம இருக்கிற என் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணலங்க. ருத்ரன், நீ எதுக்கு உங்க அம்மா மேல எல்லாம் சத்தியம் பண்ற? இவங்க சொல்றதுல யாரு நம்ப போறாங்க? அதா இவங்க சொல்றத நம்பறதுக்கு இங்க ஒரு அடி முட்டாள் இருக்கா இல்ல, அதுக்காக தான் நல்லா வந்து கதை அளந்துட்டு இருக்காங்க. ஏய் நீங்க சொல்றதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இருக்கிற ஆதாரத்தை இந்த துரோகி எல்லாத்தையும் அழிச்சானே. முதல்ல நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்க, அப்புறம் நம்புறோம். கே சக்தி, இன்னும் உனக்கு நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள என்ன கொல்ல வந்தது நீ இல்லங்கறத நீ ப்ரூவ் பண்ணலன்னா நீ நினைச்ச மாதிரி இவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. ஷாலினி என்ன சொல்ற? ஏய் நீ யார கல்யாணம் பண்ணணும்ங்கறத நான் முடிவு பண்ணிட்டேன்டி. யாரு? ஏற்கனவே உன் கூட கல்யாணம் ஆக வேண்டிய ஒருத்தனோடதா, விக்ரம். எது அந்த பொறுக்கி கூட வா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவன் உங்க குடும்பத்தை அழிக்க பார்த்தவன். அவன் உன்ன மாதிரி கொலை பண்ண வரல, அவன் அண்ணிதான் கெட்டவன். ஆனா அவன் நல்லவன் தான். ஓ அப்ப எல்லாரும் சேர்ந்துதான் பிளான் பண்றீங்களா? அவன் உங்களை ஏமாத்துறாங்க. ஷாலினி நீ என்ன பேசுறன்னு தெரியுதா? அவன் ட்ரக்ஸ் கடத்தினவன். இங்க பார், இப்ப அவன் நல்லவனா மாறி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு நினைக்கிறான். அவனை கட்டிக்கிட்டாதான் நீ நல்லா இருப்ப. சொந்த தங்கச்சி லைஃபையே அழிக்க பார்க்காதீங்க. நான் இது ஒரு காலத்துக்கும் நடக்க விட மாட்டேன். அப்போ நீ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணு, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இல்லனா திவ்யா விக்ரமா தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ சொல்றவனே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். திவ்யா இதெல்லாம் நீ யோசிச்சுதான் சொல்றியா? இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல சக்தி, உன்னை நான் நம்புறேன். உன் மேல தப்பு இல்லைன்னு நீ நாளைக்கே ப்ரூவ் பண்ற, கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும். திவ்யா இது தேவையில்லாத ரிஸ்க். இல்ல சக்தி மேல நான் வச்சிருக்கிற காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த கல்யாணம் நடக்கும். அதான் மேடம் சொல்லிட்டாங்கல்ல,
கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஆனா நீங்க ப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது. வெளியே போங்கடா. ஏய், அத சொல்றாங்கல்ல, கிளம்பு. திவ்யா, நீ போங்கன்னு சொல்றல, போங்கடா. ஏய், நீ போக கூடாது. சார், ஒரு பெரிய மேட்டர் பத்தி உங்களுக்கு சொல்லணும். டேய், எதை பத்தின்னு சொல்றா? சார், அன்னைக்கு சக்தி சார் வீட்டுல உங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒசரமா ஒருத்தனை கூட்டு வந்தீங்களே, அவன் பேர் கூட ருத்ர. ஆமா சார், அவன் நல்லவன் இல்ல சார், பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு உங்களை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கான் சார். உனக்கு எப்பறம் தெரியும் சார்? அவ என்ன பண்ணான்னு சொன்னா நீங்க அப்படி ஷாக் ஆயிருவீங்க சார். அவன் பண்ண தப்புக்கு எங்கிட்ட ஒரு எவிடன்ஸ் கூட இருக்கு சார். என்ன எவிடன்ஸ் சார்? நீ நேர்ல வா சார், அந்த எவிடன்ஸ் காட்டுற உனக்கு. சரி, இப்ப எங்க இருக்க சார்? நான் என் கடையாண்ட தான் சார் இருக்கேன், சீக்கிரம் வா சார். சார், வரும்போது சக்தி சாரையும் கூட்டு வாங்க. சரி வரோம். என்ன வேண்டா? ருத்ரன் கெட்டவன், அவனுக்கு எதிராக ஏதோ எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்றான். என்ன எவிடன்ஸ் தெரியல மச்சான், ஆனா இந்த நேரத்தில் அவனை கெட்டவன் ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒன்னு கிடைச்சா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சரி வா, அப்ப உடனே போலாம். எனக்கும் அதிகாரம் இருக்குல்ல. பண விஷயத்துல ஷாலினிக்கு நீ எந்த அதிகாரமும் கொடுக்கல, ஆனா யார் வேணா வேலைக்கு சேர்க்கலான்னு நீ தானே சொன்ன? அதுக்காக இவ்வளவு நாள் நமக்காக இங்க நம்பிக்கையா வேலை பார்த்துட்டு இருந்தவங்களை அமிச்சுட்டு யாருன்னே தெரியாதவங்கள உள்ள சேர்க்க சொல்றீங்களா? யாருன்னே தெரியாதவன் தானே வீடு வரைக்கும் வந்து அதிகாரம் பண்ணிட்டு போறான், அவன் நடிப்ப மட்டும் நம்புற? ஷாலினி, நீ எல்லாத்துலயும் சக்தி எழுக்காத. சரி, அவனை விடு. இங்க இவங்களை வேலைக்கு சேர்த்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? திவ்யா, டிஸ்பேட்ச் டிபார்ட்மெண்ட்ல புது ஆளுங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சகல தான் சொன்னாரு. எனக்கும் அதான் சரின்னு தோணுச்சு. ஷாலினி கிட்ட இதை பத்தி பேசித்தான் நாங்க முடிவே பண்ணோம். இவங்களை வேலைக்கு சேர்க்க சொல்லி நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன். என்ன ஷாலினி, இவனே இன்னும் நல்லவனா கெட்டவனான்னு இன்னும் ஒன்றும் தெரியல. இந்த நேரத்தில் இன்னும் யாருன்னே தெரியாதவங்களெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறான். அப்போ உனக்கு இன்னும் இவன் மேலே சந்தேகம் இருக்கு அப்படித்தானே? சந்தேகம்லாம் இல்லை, உறுதியாகவே சொல்லுவேன், இவன் மேலே தப்பு இருக்கு. சக்தி சொன்ன அந்த மேக்கப் மேன் இறந்து போனா அதுக்கு இவன் தான் காரணம்னு சக்தி சொன்னா இல்ல? ஏய், அவ சொல்றத நீ நம்பு, நாங்க அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை. அவனும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு கதையை ரெடி பண்ணி சொல்லிக்கிட்டு தான் இருக்கான். நிஜமாவே அப்படி ஒரு ஆள் இருக்கானா இல்லையானே தெரியாது. நான் அதை நம்பல. இதுக்கு மேல இவனை நம்பி என்னால எந்த ரிஸ்கையும் எடுக்க முடியாது. ஏய், லூசு மாதிரி பேசாத. அவன் நம்ம தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவன். இப்போ அப்படி ஒன்று நடக்குமான்னு நான் யோசிக்கிறேன். என்னங்க எப்படி சொல்றீங்க? நான் ரம்யாவை ரொம்ப லவ் பண்றேங்க. எங்க கல்யாணம் நடக்கும்னு நான் ரொம்ப கனவு கண்டிருக்கேங்க. எங்க அம்மா கூட பையன் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்காங்க. நீங்க இப்போ இப்படி சொன்னா? நீ ஏன் தேவையில்லாம பயப்படுற? இவ சொன்னதெல்லாம் நடக்கணும்னு சட்டமா என்ன? உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஷாலினி, நீ கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. எதையும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அந்த சக்தி உன்னை நல்லா மயக்கி வச்சிருக்கான். திவ்யா, ஒருவேளை உன் ஏதாவது வசியம் பண்ணிட்டானா? எனக்கு தெரிஞ்ச மந்திரவாதி ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் செக் பண்ணி பாத்துருவோமா? ஐயோ, இவளுக்கு பிடிச்சிருக்கிறது காதல் பைத்தியவங்க. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் போகாது. அவனை பத்தின உண்மை தெரியும் போது இவளே புரிஞ்சுக்குவா. என்னால எதுக்குங்க இவ்வளவு பிரச்சனை? நான் வேணா இவங்களை அனுப்பிடுறேன், நான் கூட இந்த வேலையில இருந்து நின்னுறேன். ஏய், நீ எதுக்கு வேலையை விட்டு நிக்கணும்? உன்னை சேர்த்தது நான், நீ இங்கதான் இருக்கணும், இவங்களும் இங்கதான் வேலை பார்ப்பாங்க. ஷாலினி, அதெல்லாம் எப்படி? எனக்கு ரைட்ஸ் இருக்குல்ல? எனக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ நான் சொல்றதா ஃபைனல். ருத்ரன், இவங்களை வேலையில சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. சகல, நீங்க தைரியமா போய் உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நேரா என்கிட்ட வாங்க. நான் இல்ல, நீங்க ஷாலினி கிட்டே சொல்லுங்க, அவங்க தீர்த்து வச்சிருவாங்க. சரி வாங்க. உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும்னு மறுபடியும் தெரிஞ்சிருச்சு.
எல்லா வழியும் அடைஞ்சிருந்த நேரத்துல பிரபுவுக்கு அண்ணனா நடிக்க வந்தவன் எங்களை கூப்பிட்டு ஒரு வீடியோவை கொடுத்தான். அதுலதான் உண்மை எல்லாம் புரிஞ்சுது. ருத்ரனும் விக்ரமும் தான் ஆர்கேவையும் அவர் ஒய்ஃபையும் கொண்டிருக்காங்க. அந்த எவிடன்ஸை வச்சு பிரபு ருத்ரனையும் விக்ரமையும் அரெஸ்ட் பண்ணான். ருத்ரன் தான் ஆர்கேவையும் அவர் மனைவியையும் கொன்னதுன்னு திவ்யாவோட வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஷாலினியும் உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா. ரம்யா தான் ருத்ரனால ஏமாத்தப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சு உடஞ்சு போயிட்டா. உண்மையெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் ஷாலினி என்கிட்ட மன்னிப்பும் கேட்டா. ருத்ரனும் விக்ரமும் இப்ப மீனாவ மாதிரியே ஜெயில இருக்காங்க. திவ்யாவும் என் அக்காவும் ஆசைப்பட்ட மாதிரியே நான் போலீஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேன். எனக்கும் திவ்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. ட்ரைனிங் முடிஞ்சு எனக்கு போஸ்டிங் கிடைச்ச அப்புறம் எங்க கல்யாணமும் முடிஞ்சது. திவ்யாவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. புது வேலை புது வாழ்க்கைன்னு திவ்யாவோட சந்தோஷமா வாழ போறேன். நல்ல குடும்பமும் பிரபு மாதிரி நல்ல ஃப்ரெண்டும் என் கூடவே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நாங்க கடப்போம். எப்பவும் நல்லதையே நினைச்சா போதும், நல்லதுதான் நடக்கும். நல்லவங்க கஷ்டப்படலாம், ஆனா கண்டிப்பா தோத்து போக மாட்டாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.